மீடியாவில் இருக்கணும்னு எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சஞ்சய் லீலா பன்சாலி மூவியில் வந்து ஹீரோயினாக நடிக்கணும்னு ரொம்ப 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 ஆசை. ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை. அவரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து விஜய் சேதுபதி. வாட் எவர் இஸ் யுவர் பேஷன், வாட் எவர் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து என்னோட பர்சனலாக என்ன சோஷியல் காஸ்னால் டிப்ரெஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் பற்றியான அவேர்னஸ். ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாதிரி மென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து விசிபிள் இல்லை, ஒருத்தரை பார்த்தோன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்ம ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி கூட புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை ஓவர் கம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின அவேர்னஸில் ஒர்க் பண்ணணும்னு என்னோட பர்சனல் காஸ். மீடியாவில் இருக்கணும்னு எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐ எம் அ ட்ரெயின் பரதநாட்டியம் டான்சர், ஐ எம் அ ட்ரெயின் கிளாசிக்கல் சிங்கர், ஐ எம் பேஷனேட் அபவுட் ஆக்டிங், ஃபேஷன், எல்லாமே. அதனால் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் டெஃபினட்டாக வந்து எனக்கு சினிமாவில், மீடியாவில், வெப்சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஆட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், த மீடியா இஸ் வைட் ஓப்பன் நவ், ஈவன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். எப்படியாவது சான்ஸ் வாங்கி நடிச்சிருவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த டேரக்டர்கிட்ட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னா சஞ்சய் லீலா பன்சாலி மூவியில் வந்து ஹீரோயினாக நடிக்கணும்னு ரொம்ப 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 ஆசை. அடுத்து வந்து ராஜமௌலி சார் படத்தில் நடிக்கணும்னு. அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு குவீன், இல்லை ஒரு பிரின்சஸ், ஒரு வாரியர், அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை. அதை தவிர வந்து போல்ட் ரோல்ஸ், ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்ஸ்பெக்டிவ்லேயே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ், ஒரு கான்டெம்பரரி பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற மாதிரி சில போல்ட் சப்ஜெக்ட்ஸில் பண்ணணும் அப்படி. ஆக்சுவலி வெரி வெரி ஜென்யூன்லி ஐ ட்ரூலி பிலீவ் தட் ஸ்டோரி இஸ் த ஹீரோ. ஐ ரியலி பிலீவ் தட். அதனால் வந்து எனக்கு எந்த ஹீரோ பிடிக்குங்கிறத விட ஸ்டோரி நல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்டோரியில் எந்த ஹீரோ நடிச்சிருக்காங்களோ அந்த ஹீரோவை எனக்கு பிடிச்சிரும். ஸ்டோரியை ரொம்ப சூஸ் பண்ணி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரு ஆக்டர். அவரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து விஜய் சேதுபதி, நம்பர் ஒன். அப்புறம் அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன். அஃப்கோர்ஸ் அந்த அந்த டாப் நாட்ச் ஹீரோஸ்க்கு நான் வரல. ரஜினி, கமல், அஜித், விஜய் அவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்கெல்லாம் சூப்பர் ஹீரோஸ். இன்ஸ்பிரேஷன் டெஃபினெட்லி எனக்கு ஐஸ்வர்யா. எனக்கு வந்து ஐ அட்மயர் ஹர் அ லாட். அவங்களோட அந்த நளினம், அவங்க டான்ஸ், எஸ்பெஷலி அவங்களோட டான்ஸு, அவங்களோட ஆக்டிங், அவங்களோட லுக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து எனக்கு டெஃபினெட்லி ஐ அட்மயர் ஹர் அ லாட். தமிழில் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனல் ஆக்ட்ரஸ்னால் டெஃபினெட்லி நயன்தாரா. அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார். அது ரீசன் எதனால் அப்படின்னா வந்து அவங்க நிறைய ஃபேஸஸ் கடந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் கெரியர்லேயே நிறைய ஃபேஸஸ் பார்த்துருக்காங்க. நடுவில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ், அப்புறம் பர்சனல் லைஃப்பில் கூட நிறைய டிஃபிகல்ட்டிஸ், எக்கச்சக்க கிரிட்டிசிசம் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எஸ்பெஷலி இந்த சீதாவாக நடித்தாங்க இல்லையா தெலுங்கு மூவியில், அதுக்கு வந்து கண்ணா பின்னால் கிரிட்டிசிசம், தேவையில்லாமல் அவ்வளோ கிரிட்டிசிசம், அதெல்லாமும் ஆனால் ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஷீ ஹாஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார்னா வந்து ஐ ரியலி யூனோ ஐ ரியலி லுக் அப் டு தட். அண்ட் அட்வைஸ்னால் என்ன அப்படின்னா வந்து வாட் எவர் இஸ் யுவர் பேஷன், வாட் எவர் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறது வந்து ஒரு லைஃப் தான் இல்லையா. ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்க போகிறதுல, மேரீடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு பாசிபிலிட்டியே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட பேஷன்ஸ் அதை வந்து பர்சியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.